மாற்றாக துத்தநாக பேட்டரி வடிவமைப்பில் சென்னை ஐஐடி ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கும் அதன் இயக்குனர் காமகோடி பேட்டரி மேலாண்மைக்கு இந்த மின்சார பந்தயக்காரின் சோதனை பயன்படும் என கூறினார். இப்போ இருக்கு கமர்ஷியலா இருக்கிற பேட்டரி இதில் போட்டிருக்கோம், லித்தியம் அயான் போட்டிருக்கோம், நிறையா இருக்கு. பட் ஐஐடி பொறுத்தவரையில் ஜிங்கில் வேலை செய்யணும். ஜிங்க் வந்து நம்ம இந்தியாவில் நிறையா இருக்கு. அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டு லித்தியம் அயான் அவர் பிளஸ்னார் இல்லையா, அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டு லித்தியம் அயான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ அதனால் பேட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் அதோட லைஃப் சைக்கிளுக்கு இந்த காரில் வர டெஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோவையில் நடைபெறும் இந்திய அளவிலான ஸ்டூடெண்ட் ஃபார்முலா 1 பந்தயம், ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச அளவிலான பந்தயத்திலும் இந்த மின்சார கார் பங்கெடுக்க உள்ளது. சர்வதேச அளவிலான போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி உள்ள இக்குழுவை வாழ்த்துகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் கீதன். இதுவும் சீறி பாயக்கூடிய ரேஸ் கார் தான், ஆனால் ஒரு சிறிய மாற்றம். இது முழுவதும் எலக்ட்ரிக்கால் இயங்கக்கூடிய வகையிலான ரேஸ் காரை தற்பொழுது சென்னை ஐஐடி வடிவமைத்து அசத்தியுள்ளது. சென்னை ஐஐடியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 45 மாணவர்களை கொண்ட ரப்தார் குழுவினர் மின்சாரத்தால் இயங்கும் இக்காரை வடிவமைத்துள்ளனர். இதனை சென்னை ஐஐடி வளாகத்தில் அதன் இயக்குனர் காமகோடி அறிமுகப்படுத்தினார். RF-23 என இக்காருக்கு பெயரிடப்பட்டுள்ளது. ஸ்டூடெண்ட் ஃபார்முலா 1 பந்தயங்களில் இந்த கார் பயன்படுத்தப்பட உள்ளது. லித்தியம் அயன் பேட்டரியால் இப்பந்தய கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் இக்காரினை அரை மணி நேரம் வரை இயக்கலாம். 4 நொடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டக்கூடிய இந்த மின்சார கார் அதிகபட்சமாக 150 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. எலக்ட்ரிக் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளில் ஏற்படும் தீ விபத்தை தடுக்கும் வகையில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மற்றும் பேட்டரி கூலிங் ஆகிய தொழில்நுட்பங்கள் இக்காரில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மற்ற சாதாரண வாகனங்களுக்கும் இதனை கொண்டு வர இயலும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் ரஃப்தார் குழுவைச் சேர்ந்த கார்த்திக். எங்க கான்செப்ட் வந்து இது ஒரு டெஸ்ட் பெட் மாதிரி. ஸோ ஏதாவது கம்பெனிக்கு ஆட்டோனாமஸ் ரிசர்ச் இல்லைனா எலக்ட்ரிக் ரிசர்ச் பண்ணணும்னா அவங்க கொடுக்குற ஆல்கிரிதம் நாங்கள் இந்த காரில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் தர முடியும். ரேஸ் கார்ஸ் வந்து ஒரு அப்பர் பவுண்ட் கமர்ஷியல் கார்ஸோட கமர்ஷியல்